வணக்கம், என்னுடைய பெயர் அருண். சென்ற பதிவில் அடுக்குமுறை காய்கறி விவசாயம் பற்றி நம்ம பார்த்து வந்தோம். இப்பொழுது அடுக்குமுறையில் காய்கறி மற்றும் பூ மலர் சாகுபடி பற்றி நம்ம பார்த்து வர போகிறோம். வருடம் முழுவதும் மலர் மற்றும் காய்கறி விவசாயத்தை உழவில்லாமல் ஒரே நிலத்தில் எப்படி பயிர் வைக்கிறது, அதன் மூலமாக அதிகபட்ச வருமானம் நம்ம எப்படி ஈட்டுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விவசாயி பயிர் வைத்த ஒரு மாத காலத்தில் இருந்து தொடங்கி 12 மாதம் முடிவு வரையும் தினசரி வருமானத்திற்கான பலன்களை தற்பொழுது விவரிக்க இருக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலத்தை ஒரு முறை மட்டும் நம்ம உழவு செய்கிறோம், அதில் வந்து மலர் மற்றும் காய்கறியை இணைந்து பண்ணுறது. இதனால் என்ன முதல் கட்டமாக நமக்கு நன்மை ஏற்படுதுன்னா, பூச்சி மேலாண்மை. இன்றைக்கி அதிகபட்சம் விவசாயி சவாலாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பூச்சி மேலாண்மை. அது மலர் சாகுபடியிலையும் இருக்குது, காய்கறி சாகுபடியிலையும் இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம இணைந்து பண்ணும் பொழுது என்ன நடக்குதுங்கிறத நம்ம இப்போ சொல்லவிருக்கோம். பயிரை ஃபஸ்ட்டு எப்படி வந்து நிலத்தை பண்படுத்துங்கிறதுங்கிறத பற்றி நம்ம கூற போகிறோம். முதல் கட்டமாக நிலத்தை வந்து முழுவதும் கரம்பாக இருக்கக்கூடிய நிலத்தை ஃபஸ்ட் டைம் வந்து 5 கலப்பை கொண்டு ஒரு முறை உழவு செய்துட்டு, இல்லை 9 கலப்பை கொண்டு உழவு செய்துட்டு ஒரு முறை ரொட்டேட்டர் போடுறோம். நீங்கள் வந்து வேலையாட்கள் வைத்து பார் போடுற மாதிரி இருந்தால், வேலையாட்கள் வைத்து 4 அடிக்கு 2 அடிக்கு ஒரு பார் அப்படிங்கிற விதத்தில் நம்ம பார் எடுத்துக்கலாம். ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்குமான இடைவெளி 2 அடியும், ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்குமான இடைவெளி 1 அடியில் கொடுக்குறோம். இதில் நாங்கள் இப்போ எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு காலில் ரெண்டு அடிக்கு ஒரு காலில் வந்து செவந்தி என்கின்ற மேரிகோல்டும், ஒரு காலில் வந்து காய்கறி, இன்னொரு காலில் மேரிகோல்டு, அடுத்து காலில் வந்து காய்கறி, அடுத்த காலில் மேரிகோல்டு, இந்த மாதிரி நம்ம வந்து பயிர் செஞ்சுட்டு வரோம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் அமைச்சிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து எப்படி கால் அமைச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இங்கே நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் டிராக்டர் மூலமாக பாரடிக்கக்கூடிய இயந்திரம் எங்களுக்கு வந்து இங்கே வசதியாக இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து செலவு இன்னும் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அதை கொண்டு நாங்களே வந்து இந்த பார் அமைச்சிக்கிறோம். இது ஒவ்வொரு விவசாயியும் அதிகபட்சம் ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயியிடமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருவி இந்த பார் எடுக்கும் இயந்திரம். ஆமாம், இப்போ இந்த இயந்திரம் வந்து நாங்களே இங்கே ஏற்படுத்திக்கிட்டோம். கலப்பையில் வந்து பார் எடுக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜிஸை வந்து இண்டஸ்ட்ரீட்டில் சொல்லி அவங்கள்ட்ட வந்து அதை ஏற்பாடு பண்ணி வாங்கிக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன மேஜராக இதாகுதுன்னு கேட்டிங்கன்னா, 1 ஏக்கருக்கு நார்மலாக நீங்கள் இந்த பார் எடுக்க போனீங்கன்னா அதிகபட்சம் 3000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அதே நீங்கள் டிராக்டரில் போட போனீங்கன்னா அதிகபட்சம் 1.5 மணி நேரம். இப்போ எங்களுடைய கிராமத்தில் வந்து 1 மணி நேரத்துக்கு 800 ரூபாய் என்கின்ற விகிதத்தில் வந்து டிராக்டருக்கு வாங்கிட்டுருக்காங்க. அப்போ எனக்கு வந்து 1200 ரூபாயில் வந்து இந்த பார் எடுக்கும் வேலை முடிஞ்சிருது. எனக்கு வந்து 1 ஏக்கருக்கு வந்து 5 கலப்பை வந்து 1 மணி நேரமும், ரொட்டேட்டருக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. அப்போ 5 கலப்பைக்கு 1 மணி நேரங்களில் எனக்கு அது 800 ரூபாயும், ரொட்டேட்டருக்கு வந்து 1.5 மணி நேரம் 1200, மொத்தம் 2000 ரூபாய். இதுக்கு 1200, 3200 ரூபாயில் நான் மொத்த உழவு பணியையும் மேற்கொண்டுறேன். அதே நீங்கள் வந்து டிராக்டர் ஓட்டி திரும்பி ரொட்டேட்டர் போட்டு ஆள் வைத்து பார் இழுக்கும் பொழுது இந்த 3000 ரூபாய் வந்து ஆட்கூலி மட்டும் நீங்கள் தர வேண்டியது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த இயந்திரம் எல்லா விவசாயிகள் காய்கறி பயிர் பண்ணக்கூடிய எல்லா விவசாயிகளோட ஊர்லேயும் கண்டிப்பாக விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து, ஏதாவது ஒரு விவசாயி வீட்டிலையாவது இந்த கருவி இருக்க மாதிரி அதை வந்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து எல்லாருமே மேற்கொண்டுக்குங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து பார் போட்டுறோம். பார் போட்டு என்ன பண்ணால், முதல் நாள் இரவு நடவுக்கு முதல் நாள் இரவு அல்லது முதல் நாள் காலையில் வந்து நம்ம வந்து வயலுக்கு வந்து தண்ணி திருப்பி வரும். தண்ணி திருப்பி வயலை வந்து ஆற வச்சிடறோம். முதல்ல வயல் வந்து வயலில் இருக்க வெப்பம் தனியாக வைத்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நடவு பண்ணுறப்ப திரும்பி ஒரு டைம் வந்து தண்ணி விட்டு நடவு பண்ணுறோம். இப்போ நடவு முறை குறித்து சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூ நாற்று வந்து, இப்போ நான் வந்து நேரடியாக அமெரிக்கன் சீட்ஸ், ஆமாம், யூஎஸ் கோல்டு அப்படிங்கிற ஒரு வெரைட்டி மேரிகோல்டு வந்து நான் வந்து பயிர் வச்சுருக்கேன். மேரிகோல்டில் தக்காளியில் சாகோ அப்படிங்கிற வெரைட்டியும், கத்திரிக்காயில் சிம்ரன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, அந்த மாதிரி பல வெரைட்டிகளை கலந்து நான் வந்து பயிர் வச்சுருக்கேன். இப்போ அந்த மேரிகோல்டு பற்றி நம்ம விவரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த யூஎஸ் கோல்டு அப்படிங்கிற வெரைட்டி வந்து நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நானே வந்து கம்பெனிகிட்ட டைரெக்டாக பேசி எனக்கு சீடு வர வச்சு நானே வந்து அதை
ஹைதராபாத்தில் வந்து பிளான்டேஷன் பண்ண வச்சு பாலி ஹவுஸில் ஃபாகரோடு இருக்க நர்சரியில் வந்து இளங்கன்றுகளாக உற்பத்தி பண்ணி அதை 22ஆம் நாள் வந்து நடவு செய்கிறோம். அதை வந்து நாற்றுகளாக நர்சரியில் வந்து நம்ம பாலி ஹவுஸ் நர்சரியில் வந்து ட்ரேயில் வந்து நாற்று விட்டு அதை இளம் கன்றுகளாக எடுத்துகிட்டு வந்து 22ஆம் நாள் வந்து நிலத்தில் வந்து நடவு செய்கிறோம். அந்த நடவு செய்த 35ஆம் நாளில் முதல் பூ அறுவடைக்கு வருகிறது. இது என் கையில் இருப்பது தற்பொழுது 2ஆம் அறுவடையில் உள்ள பூக்கள். இந்த பூவின் அதிகபட்ச எடை 24 கிராம். எனக்கு தெரிந்த வகையில் இது நான் எடுத்தது அதிகபட்ச எடை. நான் இந்த விதை அனுப்பியவர்களிடமும் விவரித்த பொழுது அதிகபட்சம் நாங்கள் வந்து 15 கிராம் அளவில் மட்டுமே இந்த பூவை உற்பத்தி செய்துள்ளோம். நீங்கள் முதல் முறையாக 24 கிராம் வரை இந்த பூவை உற்பத்தி செய்துள்ளீர்கள், மகிழ்ச்சி என்று கூறினார்கள். அதற்கான காரணம் என்னவென்று கூறிய பொழுது, நான் உழவு செய்த முதல் நீர் பாய்ச்சுவதற்கு முன்பு 8 மூட்டை, அதாவது 200 கிலோ அளவில் நான் சொந்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய சீவீட் எனக்கூடிய இயற்கை உரத்தை 8 மூட்டை என்கின்ற அளவில் நான் என்னுடைய நிலத்தில் பரவலாக விசிறியுள்ளேன். இந்த மூட்டையின் விலை 400 ரூபாய் ஆகிறது. 8 மூட்டை என்கின்ற அளவில் எனக்கு வந்து 3200 ரூபாய் அடிவுரமாக செலவாகிறது. இதை ஒரு வருடத்திற்கான அடிவுரமாக எனக்கு செலவு ஆகிறது. இதன் மூலமாக என்னோடய பூவின் மகசூல் 2 மடங்கு அதிகமாக உள்ளது. நாங்கள் வந்து இப்போ ஏக்கருக்கு 8000 என்கின்ற அளவில் வந்து செண்டுமல்லி நடவு செய்கிறோம். அதில் ஒரு கரை விட்டு ஒரு கரை தான் செண்டுமல்லி நடவு செய்கிறோம். அந்த மீதி உள்ள ஒரு கரையில், சென்டரில் இருக்க ஒரு கரையில் தக்காளி, கத்தரி போன்ற பயிர்களை வந்து நாங்கள் பயிர் வச்சுட்டு வரோம். இப்போ இந்த மேரிகோல்டு வந்து 8000 நாற்றுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நடவு செய்யும்பொழுது நமக்கு வந்து இது எல்லாமே வந்து குட்டை ரகம். யூஸ் கோல்டுங்கிறது வந்து மேரிகோல்டோட குட்டை ரகம். இதில் நெட்டை ரகமும் இருக்குது. நெட்டை ரகம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கே உங்களுக்கு அடர் நடவு இல்லாமல் சாதாரண நடவில் 8000 செடி பிடிக்கும். அடர் நடவில் போகும்போது உங்களுக்கு 12000 செடி வரைக்கும் பிடிக்கும். ஏன்னா கேப் நிறையா விட்டு நடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அதிகமாக கிளைகள் அடிக்கக்கூடியது. இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக காற்றோட வேகம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா மலையோட அடிவார பகுதிங்கிறதுனால காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து முதலுக்கு முன்கூட்டியே யோசித்து குட்டை ரகத்தை மட்டும் பயிர் பண்ணேன். ஏன்னா இது அதிகபட்ச தன்னோட வாழ்நாள் அதிகபட்ச உயரமே 1.5 அடி தான் வரும். நெட்டை ரகம் வந்து அதிகபட்சம் 3 முதல் 4 அடி வரைக்கும் உயரம் செல்லக்கூடியது. அப்போ பொழுது இங்கே காற்று அதிகமாக விசிறதுனால நம்ம வந்து அதில் வந்து டொயின் முறையில் வந்து கட்டி கம்பு ஊனி டொயின் முறையில் கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு அதிகபட்ச செலவு ஆகிறதுனால நம்ம வந்து குட்டை ரகத்தையே நான் வந்து நடவு செஞ்சுருக்கேன். இந்த குட்டை ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் செடியை பார்க்கலாம். செடியை பார்க்கும்பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 1.5 அடி உயரம் நடவு செய்து ஒரு 1.5 அடி உயரத்தில் ஒரு நடவு செய்த 24ஆம் நாளில் வந்து முதல் மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மொட்டுக்கள் வந்து 35ஆம் நாளில் முதல் பறிப்புக்கு வருது. இது எனக்கு ஒரு செடியோட விலைன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு விதை மற்றும் நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணுறதோடு சேர்த்து எனக்கு ஒரு செடியோட விலை வந்து 2 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிற அளவில் ஆகுது. இப்போ வந்து எனக்கு வந்து 2000 செடிக்கு வந்து 5000 ரூபாய் அப்படிங்கிற இதில் ஆகுது. மொத்தம் வந்து 8000 செடிக்கு வந்து 20000 ரூபாய் வந்து செலவாகுது. இந்த 20000 ரூபாய் செலவு பண்ணி 35ஆம் நாளில் எனக்கு வந்து முதல் வருமானம் வருது. ஃபஸ்ட்டில் வந்து உழவுக்கும் பாரடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு 3500 ரூபாய் வரைக்கும் செலவாகியிருக்கு. அப்புறம் வந்து நடவு செய்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு 600 ரூபாய் வரைக்கும் செலவாகியிருக்கு. 8 முறை உரம், 8 முட்டை வந்து உரம் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு 3200 ரூபாய் வந்து செலவாகியிருக்கு. அப்போ வந்து 3200, அதில் வந்து ஒரு தோராயமாக ஒரு 13000 ரூபாயும் செடிக்கு வந்து ஒரு 20000 ரூபாயும் வந்து
நமக்கு செலவாயிருக்கு. இதில் வந்து இந்த செடி வந்து 35ஆம் நாள் பூக்குறதுக்கு முன்னாடி 20ஆம் நாள்லேயே வந்து நம்ம ஊடு பயிராக செய்யக்கூடிய பயிர்களை முதல்ல வந்து கொத்தி முடித்ததுக்கப்புறம், முதல் கொத்து முடித்ததுக்கப்புறம், களை கொத்தி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம இடையில் வந்து அந்த ஒரு கரையில் நமக்கு தேவையான ஊடு பயிர்களை வந்து நடவு செஞ்சிடும். தக்காளி, கத்தரி, வெண்டை போன்ற பயிர்களை வந்து நடவு செஞ்சிடும். இந்த 35ஆம் நாள் பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பூ வந்து தொடர்ந்து ஒரு 60-80 நாட்கள், நம்மளோட கவனிப்பு பொறுத்து 60-80 நாட்கள் வரைக்கும் வந்து பூக்கக்கூடியது. இந்த 8000 செடி வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பறிக்கும் பொழுது அதிகபட்சம் வந்து ஒரு 300-400 கிலோ வரைக்கும் பூ அளிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஈல்டிங் மெத்தடில் நான் பயிர் வச்ச வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பூவோட அதிகபட்ச எடை 24 கிராம் வரைக்கும் வந்திருக்கு. அவங்க வந்து கம்பெனி தரப்புலேருந்து சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடியோட அதிகபட்ச விளைச்சல் வந்து 3 கிலோவும் குறைந்தபட்ச விளைச்சல் வந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏக்கருக்கு நார்மலாக வந்து நம்ம 10,000 செடி நடவு பண்ணுறோம். அடர் நடவும் இல்லாமல், சாதா நடவும் இல்லாமல் ஏக்கருக்கு வந்து ஒரு 10,000 செடி நடவு பண்ணையில் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய கணக்கில் வந்து குறைந்தபட்சம் 15 டன் என்கின்ற அளவில் வந்து விளைச்சல் ஏற்படும் நமக்கு. இப்போ இது நடவுலேருந்து அறுவடை முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 120 நாட்கள் இதோட வாழ்நாள். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 120 நாள் அறுவடை பண்ணி முடிகிற சமயத்தில் இப்போ தக்காளி நடவு பண்ணிட்டோம்னா தக்காளியும் வந்து காய் பறிப்புக்கு வந்துடும். நடவு செய்த 70ஆம் நாள்லேருந்து சாகோ என்கிற வெரைட்டி வந்து பறிப்புக்கு வந்துடும். இப்போ சிம்புரன் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு நடவு பண்ணால் 3ஆம் மாதம் ஒரு 90 நாளில் வந்து அறுவடைக்கு வந்துடும். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 20ஆம் நாள் நடவு பண்ணுறோமா, இது 60 நாள் இருக்கையில் அது 40 நாள் அதுவும் வந்து பறிப்புக்கு வந்துடும். தொடர்ந்து வந்து வருமானம் தர ஆரம்பிக்குது. இந்த 15 டன் பூ எடுத்தாலே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச விலை இந்த பூ பார்த்திங்கன்னா 10 ரூபா குறைந்தபட்ச விலை. அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா இன்றைய மார்க்கெட் விலை வந்து 65 ரூபா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 80 ரூபா போச்சு, இடையில வந்து இடையில ஒரு நாள் 20 ரூபாயும் போச்சு. குறைந்தபட்ச விலை 10 ரூபா போனால் கூட உங்களுக்கு 120 நாளையில் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்து எடுக்கக்கூடியதில் இருக்குது. இதில் உழவு பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்குமே சமமாக தான் பண்ணியிருக்கோம், அடிவுரமும் எல்லா பயிர்களுக்குமே சமமாக தான் பண்ணியிருக்கோம். இந்த நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம அந்த 10,000 நாற்றுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணுறோன்னா, இந்த நாற்றுக்கு மட்டும்தான் நம்ம வந்து 10,000 கன்றுனா ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணுறோம். மொத்தம் இந்த இது நடவு எல்லாம் சேர்த்தா ஒரு 30,000 ரூபாய்ன்னா, 30,000 ரூபாய் முதலீடு செய்து 120 நாட்களில் 1.5 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம், அதிகபட்சம் அதே பூ ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபாயோ 25 ரூபாயோ போனால் 2.5 லட்சம் ரூபாயும், 30 ரூபா போனால் 3 லட்சம் ரூபாயும் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதை அதாவது தகுந்த காலம் பார்த்து வந்து பயிரிட வேணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து பிப்ரவரி மாதம் வந்து எண்டில் வந்து அறுவடைக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் நடவு எப்போ பண்ணியிருக்கேன், பொங்கல் முடிந்து ஒரு 3ஆம் நாளில் வந்து நடவு பண்ணிட்டேன். 3-4ஆம் நாளில் வந்து நடவு போட்டேன். நான் எதை கனெக்ட் பண்ணி நடவு போட்டிருக்கேன்னா, எக்ஸ்போர்ட்டிங்கு இந்த ஆவரேஜ் சீசனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங்கு நல்லா அந்த மலரை வந்து எடுத்துக்குவாங்க. வசந்த காலத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸு, ஒரு அலங்கரிப்பு, விழா அலங்கரிப்பு மற்றும் பூங்கா அலங்கரிப்பு இதுக்காகலாம் அந்த பூ வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம ஏரியாக்களை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி, கம்பம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 5 மாத காலம் பார்த்திங்கன்னா திருவிழா காலங்கள். எல்லாருக்குமே அது தென் மாவட்டங்களில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பொதுவான ஒரு விஷயம். இந்த மேரிகோல்டு என்கிற பூ வந்து எந்த அளவுக்கு நம்ம திருவிழா காலங்களில் நம்மளை ஆதிக்கம் பண்ணுங்கிறதும் எல்லாருமே அறிந்த ஒரு விஷயந்தான். இந்த ஆதிக்கத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதோட விலை ஏறுது. ஏன் இந்த காலத்தில் நான் பயிர் வைக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா, சாமந்தி பூ அப்படிங்கிற செவ்வந்தி பூ வந்து இந்த காலத்தில் வந்து சிவராத்திரியை ஒட்டி அறுவடை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சாமந்தி பூவோட வரத்து வந்து ரொம்ப கம்மியாயிரும், மிக குறைவாயிரும். ரேட்டு வந்து மிக குறைவானதுனால, வரத்து மிக குறைவானதுனால விலை வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் 400 ரூபாய் என்கின்ற அளவில் போயிடும்.
அப்போ என்ன ஆகுனா இது வந்து நல்லா விளைவிக்க ஆரம்பிச்சிடும். குறைஞ்சபட்சம் வந்து 50 ரூபா 60 ரூபா ஒரு நாளைக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிடும் அவரேஜாக. ஏன்னு கேட்டிங்கன்னா மூலஸ்தானத்துக்கு மட்டும்தான் அந்த பூ யூஸ் பண்ண மாட்டாங்க, மற்ற எல்லா இறைவனுக்குமே, முனீஸ்வரனாக இருக்கட்டும், காளி அம்மாள், அந்த மாதிரி கோவில் திருவிழாக்கள், பெரிய பூ, இப்போ வந்து சமயபுரம் பார்த்திங்கன்னா பூ எடுப்பாங்க, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வந்து பெரும்பாலும் எல்லா திருவிழாக்கள்லையுமே பூ எடுக்கிற வழக்கம் இருக்குது, பூ திருவிழான்னு சொல்லியே தனியாக நடத்துவாங்க. அப்போ அந்த நேரத்தில் பல 100 டன்கள் வந்து பூ வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து நமக்கு இதற்கான தேவை வந்து அதிகரிக்கிறது, மற்றும் நமக்கு நான் வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கும் அனுப்பிச்சிக்கிட்டுருக்கு பூவை. இதனால் வந்து வருமானம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடியதை ஒரு 100 நாட்களில் வந்து நம்ம சம்பாதிச்சிடும். அப்போ வந்து சேர்த்து உழவு பண்ணியிருக்க மாட்டது. காய்கறி வர ஆரம்பிக்கல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தக்காளி வர ஆரம்பிக்குது. தக்காளியும் வந்து இப்போ இது வந்து 8000 கன்று, தக்காளி வந்து ஏக்கருக்கு அதே மாதிரி வந்து ஒரு 6500 ஒரு 7000 கன்று வரைக்கும் அந்த ஒரு விட்டு ஒரு பாத்தியில் நடவு பண்ணுறோம். தக்காளியோட ஸ்பேசியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஒரு கரை, 2 அடிக்கு ஒரு செடி, அதே மாதிரி தான் நம்மளும் நடவு பண்ணுறோம். ஏன்னா ஒரு கரை வந்து மேரிகோல்டு 2 அடி, அடுத்த கரை வந்து தக்காளி 2 அடி, அடுத்த 2 அடியில் வந்து மேரிகோல்டு திரும்பி எடுத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளிக்கு இன்னொரு தக்காளிக்கு 4 அடி, ஒரு மேரிகோல்டுக்கு இன்னொரு மேரிகோல்டுக்கு 4 அடி. இந்த மேரிகோல்டு 120 நாளில் காலியாகல, தக்காளியை வந்து கொடி விட்டு மேலே ஏற்றிடுவோம். அப்போ வந்து 4 அடி கரெக்டாக இருக்குது. இந்த தக்காளி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 30 டன் வந்து காய்க்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த 7000 செடியை ஒரு ஏக்கர் நல்லா பயிர் வைக்கும் பொழுது 100 டன் வரைக்கும் அதிகமாக வந்து அதில் ஈல்டிங் எடுக்கிறாங்க. இப்போ ஓசூர் பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா 80-100 டன் வரைக்கும் ஒரு ஏக்கரில் வந்து ஈல்டிங் எடுக்கிறாங்க. நமக்கு குறைந்தபட்சம் வந்தால் கூட ஒரு 30 டன் வந்து அறுவடை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்ச விலை 5 ரூபா போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா பக்கம் இதுலேயும் வருமானம் வந்துடும். அதுவும் 4 மாத பயிர். இப்போ இது 20 நாள் இருக்கையில் நட்டமா, அதில் ஒரு 80 நாட்கள் நமக்கு ஓடிடுது. செவந்தியோடய சேர்த்து தக்காளியும் ஒரு 80 நாட்கள் ஓடிடுது. அப்போ தக்காளி அறுவடை முடிஞ்சப்போ செண்டுமல்லி பறித்து முடித்து ஒரு 60-70 நாட்கள் வந்து தக்காளி பறிப்புக்கு வரும். அதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் போயிடும். அதுக்கடையில் அந்த செண்டுமல்லி பறிச்சுட்டு விட்டோம் பார்த்தீங்களா கரை, அதில் திரும்பலையும் செண்டுமல்லியே நட்டுருவோம், திரும்பியும் செண்டுமல்லி நட்டுருவோம். இப்போ நான் நட்டுருக்கிற நடவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடி ஆவணியில் வந்து தக்காளி முடிஞ்சு போயிடும். ஆடி மாதமே வந்து திரும்பி செண்டுமல்லி நட்டுருவோம். திரும்பி புரட்டாசி ஐப்பசி நம்ம ஆயுத பூஜை காலங்களில் திரும்பி எனக்கு செண்டுமல்லி வர ஆரம்பிச்சிடும். ஆயுத பூஜை காலங்களில் தொடர்ந்து ஒரு 10 நாள் வந்து விலை இறங்கவே இறங்காது பூ. குறைஞ்சபட்ச விலை 60-70 அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிட்டுருக்கும். ஓணம் வேறு வர்றப்பையும் ஓணத்துக்கும் பூ நல்ல சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை கனெக்ட் பண்ணி வருடம் முழுவதும் நம்ம வந்து செண்டுமல்லி விவசாயம் பண்ணலாம். நல்ல லாபம் தரக்கூடிய பயிர், கவனிப்பு குறைவு, பூச்சி தாக்குதல் குறைவு. இப்போ செண்டுமல்லியை உள்ளே வைக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செண்டுமல்லிலேருந்து வர்ற ஸ்மெல் வந்து நிறையா உயிரினங்களுக்கு வந்து பிடிக்காது, பூச்சிகளுக்கு வந்து பிடிக்காது. நன்மை செய்யும் பூச்சி மட்டும்தான் வரும், தீமை செய்யும் பூச்சி வந்து நிறையா வராது. தேனீக்கள் பார்த்திங்கன்னா நம்ம வயலில் நிறையா படம் எடுத்து தெரியும் தேனி. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி பயோவில் தான் பண்ணுறோம், ஆர்கானிக்காக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம உரமும் நாங்களே உற்பத்தி பண்ணுறோம். என்னோடய சொந்த முயற்சியிலே நானே வந்து உரம் உற்பத்தி பண்ணி அதை வெளியிலையும் சப்ளை பண்ணிக்கிட்டு வரேன், என்னோடய வயல்களுக்கும் யூஸ் பண்ணிட்டு வரேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வந்து உரம் தயாரித்து போடக்கூடிய ஆர்கானிக்காக கூட ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், அமிர்த கரைசல், தேமோர் கரைசல், மீனாமிலம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய டைமிங் இல்லாதனால கடல் பாசி உரங்களை கொண்டு நானே சொந்த முறையில் உரங்களை வந்து உற்பத்தி பண்ணி வரேன். அந்த உரங்களை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு வரேன். அப்போ வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, நல்லபடியாக வந்து ஈல்டிங் எனக்கு வந்து வருது. இன்னொன்று வந்து வேலை மிக குறைவு. கம்பெனிக்காரங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட வயலில் மட்டும்தான் பூ இந்த அளவுக்கு இருக்குது, இந்த 24 கிராம் எடுத்துருக்க அளவுக்கு வந்து நீங்கள் உரம் மேலாண்மை பண்ணியிருக்கீங்க. ஒரு தடவை அடி உரம் கொடுக்குறோம், திருப்பி ஒரு 2 முறைக்கு ஒரு தடவை வந்து திருப்பி வந்து ஜெல், சீவிட் ஜெல்லை வந்து நம்ம கரைச்சி தண்ணியில் விட்டுறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய அதிகபட்ச உர செலவு. ஒரு டைம் செண்டுமல்லி பண்ணுறதுக்கு அதிகபட்ச உர செலவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து 8000 முதல் 10000 ரூபாய் வரும். நடவுக்கு வந்து கன்றுகளோட இது வந்து ஒரு 25000 ரூபா வரும். உழவு கூலி எல்லாம் சேர்த்து அதிகபட்ச செலவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50000 ரூபாய் தான் வரும்.
குறைந்தபட்ச விலை 10,000 ரூபா போன 10 ரூபா குறைந்தபட்ச விலை போனால் கூட உங்களுக்கு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா வரும். அதில் 50,000 ரூபா வந்து செலவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1 லட்சம் ரூபாய் வருவாய் இருக்குது. இப்போ நம்ம கடலை, எள்ளு, உளுந்து இதெல்லாம் பண்ணுறோமே அதே கால அளவு தான் இந்த பூவுக்கும். ஆனால் இதில் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வருமானம் ஈட்டலாம். இதை எல்லா விவசாயிகளும் புரிஞ்சு பயிர் வைக்கணும். இது சம்பந்தமான பயிற்சிகளையும் நாங்கள் இங்கே வந்து வழங்கி வரோம். இயற்கை விவசாயிகளாக இருக்கட்டும், செயற்கையிலேருந்து இயற்கைக்கு மாறக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம வந்து பயிற்சிகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அதன் வாயிலாக என்னாகிறாங்கன்னா, ஒரு விவசாயி வந்து தன்னுடைய பொருளாதார சூழலை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு நெல் பயிரிடுறோம், ஒரு நெல் பயிரிடுறதுக்கு பார்த்திங்கன்னா கால அளவு வந்து 120 நாட்கள், 100 நாட்கள் வந்து 120 நாள் நெல்லோட வயது. அதில் வந்து ஒரு 20 நாள், 22 நாள் வந்து நாத்தாங்காலில் போயிடுது, மீதி 90லேருந்து 100 நாள் வந்து அதை வந்து வயல்வெளியில் வந்து பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அந்த வயலை அதற்கு 10 நாட்கள் வந்து முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டியது இருக்குது. அதிகபட்சம் வந்து ஒரு 4 மாத காலம் ஒரு வந்து நெல் வந்து நடவு செய்து அறுவடை முடிக்கிற வரைக்கும் வந்து ஒரு 120லேருந்து 130 நாட்கள் வந்து செலவாகுது அந்த நிலத்தை பயன்படுத்தி எல்லாம் பண்ணுறதுக்கு. செலவுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு தடவை வந்து ஒரு நெல் வயலை தயார் செய்கிறதுக்கு உழவு, பெரம்படித்தல், வரப்பு வெட்டுதல், தொழில் போடுதல் போன்ற செலவோடு சேர்த்து வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 4,500 முதல் 5,000 ரூபாய் வரை செலவாகிறது. விதை நெற்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு 2,000 ரூபாய்க்கு வந்து தற்பொழுது ஹைப்ரிட் விதைகளை கொண்டு பயிர் செய்யக்கூடியவர்களுக்கும், இயற்கை விவசாயிகள் என்றால் ஒரு 10 கிலோ அளவிற்கு விதைகள் யூஸ் பண்ணணும். மொத்தம் ஆவரேஜாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1,500லேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் நெல் சாகுபடியில் வந்து விதைக்கு வந்து செலவாகுது. திருப்பி நடவு கூலி வந்து ஒரு ஏக்கருக்கு எங்கள் பகுதிகளில் வந்து 3,500 ரூபாய் வரைக்கும் நடவுக்கு மட்டும் செலவாகுது. இதில் வந்து நெல் நாற்று பறிப்புக்கு பறிக்கிறதுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 1,000 ரூபா, 3,500 4,500 ரூபாய் ஆகிறது. வரப்பு விடுறதுக்கு வந்து 1,000 ரூபா ஆகுது ஏக்கருக்கு. ஆவரேஜாக கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற உர செலவு, ஆட்கூலி மேலாண்மை எல்லாம் சேர்த்தா 15,000 முதல் 20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு செலவாகுது. அதிகபட்சம் வந்து 40 மூட்டை எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 25 மூட்டை எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 30 மூட்டை எடுக்கிறவங்க. ஆவரேஜாக ஒரு 35 மூட்டை நம்ம கணக்கு வச்சுனா இன்றைக்கி நிலமையில் ஹைப்ரிட்ஸில் சொல்லக்கூடிய வந்து நார்மல் எல்லா விவசாயிகளும் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு தான் நெல் போடுறாங்க மூட்டை. 1,000 ரூபாய்க்கு நெல் மூட்டை போடும்போது எவ்வளோ ஆகுது, 35,000 ரூபாய். 35,000 ரூபாயில் 20,000 ரூபாய் செலவு பண்ணிடுறீங்க, அதில் மீதி கிடைக்கிறது 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய்க்காக நீங்கள் உழைக்கிற கால அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 மாத காலம். 4 மாத காலம்னா என்னாச்சு, 120 முதல் 130 நாட்கள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு உங்கள் வயல்லேருந்து நீங்கள் ஒரு ஏக்கர்லேருந்து 120 ரூபா 130 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்களா? இதுதான் எங்களோட கேள்வியாக இருக்குது. எளிய முறையில் விவசாயம் பண்ண 1,000 வழி இருக்குது. எங்களோட விவசாய நோக்கமே குறைந்தபட்சம் ஏக்கருக்கு ஒரு விவசாயி 5 லட்சம் ரூபாய் லாபமாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். வந்து இந்த நிலத்தை குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து உழவே இல்லாமல் ஆட்களை வச்சு ஒரு பயிர் செஞ்சோன்னா அடுத்த பயிருக்கு வந்து எல்லா பயிருக்குமே ஜென்ரலாக வந்து நம்ம கொத்திக்கிட்டே தான் இருப்போம். கொத்துற செலவு எல்லாத்துக்குமே களை கொத்துற செலவு வரும். களை கொத்தியில் அந்த எம்டியாக இருக்க ஒரு கரையும் கொத்தி போட்டுருவோம், அடுத்து திருப்பி அதில் பயிர் வச்சுருவோம், திரும்பி இந்த கரையை கொத்தி போட்டுருவோம், அடுத்து அதில் பயிர் வச்சுருவோம். இப்படி மறுசுழற்சியில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இயற்கை உரம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ சீவீடுலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த கிரானுல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மண் வந்து இன்னும் பொது பொதுன்னு ஆகக்கூடிய தன்மையாயிரும். மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமானதுனால உழவே தேவைப்படாது இந்த மண்ணுக்கு. இப்போ என்னோடய மண் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்படி கொட்டணும், பொது பொது பொதுன்னு வந்து மணல் வந்து கொட்டணும். இப்போ என் மண் வந்து நுண்ணுயிர் பதத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரிப் இல்லாமல் வந்து நேரடியாக நீர் மேலாண்மை பண்ணுறோம். இயற்கை உரம் என்னுடையது. இந்த சீவீடுங்கிற கடல் பாசி கொடுக்குறதுனால என்ன கேட்டிங்கன்னா, அந்த நீர் விட்டோன்னா வந்து ஜெல்லு மாதிரி மாறிக்குது, நீரை வந்து நிலத்தில் வந்து தக்க வச்சுக்குது, அதிக நீர் தேவைப்படுறதில்ல. இதே செயற்கை உரம் விடும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினே, நாங்கள் வந்து 4 நாள் 5 நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனம் செய்கிறோம். ஆனால் மொதல் 35 நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீர் பாசனம் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இளம் செடினால் அதுக்கு வந்து சூரிய ஒளியை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஏன்னா இந்த பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக எல்லா இடத்துலையுமே ஒரு 35 டிகிரி வரைக்கும் வெயில் மெயின்டைன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
எல்லா ஏரியாவிலையுமே. அதனால் இந்த பயிர் இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி முதல் மே வரைக்கும் பயிரிடும் காலத்தில் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை வந்து நீர்ப்பாசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. ட்ரிப்பாக இருந்தால் குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நீர்ப்பாசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா விவசாயிகளும் இந்த காணொலியை கண்டு பயன்பெற வேண்டுங்கிறது தான் என்னோடய நோக்கம். எல்லாருமே இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுங்கள். ஒருங்கிணைந்த பண்ணையும் தாண்டி விவசாயத்தில் ஒருங்கிணைந்த விவசாயம், பயிரிடும் முறையில் ஒருங்கிணைந்த பயிரிடும் முறை, அடுக்குமுறை விவசாயம், அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு பயிர் இல்லாத பொழுது கூட மற்றொரு பயிர் நம்மளை வந்து காப்பாற்றிட்டோம். எனக்கு இது 35 நாள்லேருந்து இப்போ வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அதிகபட்சம் செலவே வந்து 25,000-30,000 ரூபாய் தான் இப்போ செஞ்சுருக்கேன். 35வது நாள்லேருந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 100 கிலோ வரும், அடுத்து வந்து ஒரு 300 கிலோ வரைக்கும் போகும் ஒரு 10 நாள் இடைவெளிக்குள்ளே. அப்போ ஒரு நாள் வந்து 100 கிலோ வருது, அன்றைக்கி வந்து 20 ரூபா போகுதுன்னா 2,000 ரூபா வருமானம், 10 பறிப்பில் எனக்கு 20,000 ரூபா வந்துடுது. எவ்வளோ 100 கிலோன்னாலே அப்போ அடுத்தடுத்த பறிப்புக்கு 300 கிலோ போயிடுது. ஆவரேஜாக ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து நான் ஒரு டன்லேருந்து 1.5 டன் வந்து பூ எடுக்கிறேன்னா 20 ரூபா போட்டால் கூட எனக்கு வந்து போட்ட முதலீடு எடுத்துறேன் முதல் 20 நாளில். மீதி இருக்கக்கூடிய 60 நாள் காலத்தில் எனக்கு தேவையான லாபத்தை நான் சம்பாதிச்சுக்கிறேன். தக்காளியில் அடுத்து திரும்பி வர ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு லாபம் மட்டும்தான் வருது, அன்னைக்கு அன்னைக்கு ஆகிற ஆட்கூலியை தவிர மற்ற எல்லாமே எனக்கு லாபம் வந்தளிக்குது. இதை எல்லா விவசாயிகளும் பண்ணி பயன்பெற வேண்டுங்கிறது தான் எங்களோட நோக்கமாக அமையுது. அடுக்குமுறையில் காய்கறி விவசாயம் எப்படி செய்யுதுங்கிறது பற்றி முந்தைய பதிவில் நாங்கள் பதிவிட்டிருக்கோம். அந்த முந்தைய பதிவிற்கான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பார்த்து எல்லா விவசாயிகளும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.